ஒரு கொடிய தரிசனம், ஒரு கொடிய காட்சி அந்த மனிதனுக்கு வேதனையை உண்டாக்கிவிட்டது. ஒரு கொடிய அடி, ஒரு தண்டனை அவனுக்கு வேதனையை உண்டாக்கிவிட்டது. ஏலியின் பிள்ளைகள் அவனுக்கு வேதனையை உண்டாக்கி விட்டார்கள். சவுளுடைய அபிஷேகம் இழந்து போனதினால் அவன் வேதனைக்குள் போய் சிக்கினான். ஏதோ ஒரு வியாதி உனக்கு வேதனை கொடுத்து கொண்டிருக்கலாம், மரண பயம் உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உன் வேதனைகளை அறிந்திருக்கிறார். லூக்கா 16:23-25 ரெண்டே வருஷம். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். பாதாளத்தில் அவன் என்ன செஞ்சானா? வேதனைப்பட்டான். 25. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அப்ப வேதனை என்பது ஒன்று சாபத்தின் அடையாளம், மற்றொன்று பாதாளத்தின் அடையாளம். நம்ம பாதாளத்துக்கு இன்னும் போகலையே, ஏன் இன்னைக்கு நமக்கு வேதனை வருது? அதனாலதான் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார், ரெண்டு நரகம் சொன்னார். ரெண்டு நரகம், ரெண்டு பரலோகம். எல்லாருக்கும் குழப்பம் வந்துருச்சு, அது என்ன ரெண்டு நரகம், ரெண்டு பரலோகம்? அப்பதான் அவர் சொன்னாரு, இந்த உலகத்திலேயே நீ கிறிஸ்துவ அறிந்தும் தெய்வீகமா வாழலன்னா இந்த உலகமே உனக்கு எப்படித்தான் இருக்கும்? நரகமா தான் இருக்கும். அடுத்து நீ போறது இதுதான், தெய்வீக வாழ்க்கை வாழாம கீழ்ப்படியாம சத்தியத்துக்கு தெரிஞ்சும் சத்தியத்துக்கு தெரியாத மாதிரி இஷ்டத்துக்கு வாழ்ந்தினா அடுத்து நீ போறது என்னதுதான், என்ன அதுவும் இதுதான். டீக்காக்காரன் கேட்டான், பாவத்தின் சம்பளம் மரணம் வேணால் நரகம் போனஸான்னு கேட்டான். திராவிடர் கழகக்காரன் கேட்கிறான், பாவத்தின் சம்பளம் மரணம்னு கிறிஸ்தவன் சொல்றான், கரெக்ட். அப்ப நரகம் போனஸ் தான், இந்த உலகத்துல உனக்கு நரகம், அடுத்து நீ போனஸ் போற, திருப்பி எங்கதான் போ போற? பாதாளத்துக்கு தான் போற. அதனாலதான் அந்த பாஸ்டர் சொன்னார், ரெண்டு நரகம். இந்த உலகத்துல ஒரு மரணம் நமக்கு சம்பவிக்குது, அது முதலாம் மரணம். ரெண்டாவது மரணம் ஒண்ணு இருக்கு, வெளிப்படுத்தல சொல்லி இருக்கு. ரெண்டாம் மரணத்துல ஒருத்தன் பங்கடைஞ்சிட்டானா அவன் எங்க போயிடுவான்? அக்னி கடலுக்கு போயிடுவான். வெளிப்படுத்தல் ரெண்டு இடத்துல இருக்கு இந்த வசனம், ஒன்னு சபைகளுக்கு சொல்லும் போது இருக்கு, வெளிப்படுத்தல் 18:20 கடைசி. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டான். இரண்டாம் மரணம், இது ஆத்ம மரணம். இந்த உலகத்துல நம்ம மரிக்கிறது என்னது? சரீர மரணம். தேவன் அற்றவனுக்கு ஆத்மாவும் என்ன செய்யுது? அடுத்த மரணத்துக்குள்ள போகும்போது அவன் அழிஞ்சிடறான், ஒண்ணு இல்லாம போயிடுவான். அது ரெண்டாம் மரணம், ரெண்டு நரகம். இந்த உலக வாழ்க்கையில நீ ஒழுங்கா வாழலைன்னா அடுத்த கட்ட வாழ்க்கையும் உனக்கு பயங்கர வேதனையாக மாறிவிடுகிறது. அதனால இந்த விஷயத்துல ரொம்ப நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதனாலதான் வேதனை என்பது ஒன்று சாபத்தின் வேலை, மற்றொன்று பாதாளத்தின் வல்லமை. இந்த உலகத்துல ஏன் நாம வேதனைப்படணும்? இதுல இருந்து நம்ம விடுதலை பெறதுக்கு தான். அதனாலதான் தாவீது சொன்னான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல இருந்தா பார்த்து என்னை இணைஞ்சிருங்க, அதுல இருந்து வெளியே கொண்டு வாங்க, என்னை நித்திய வழியில கொண்டு வந்து நிறுத்துங்கன்னு கேட்கிறான். சரி, ஆவிக்குரியவர்கள் ஏன் வேதனைப்படுகிறார்கள்? வேதனைப்படக்கூடாதே, நமக்குள்ள இந்த வேதனை இருக்கான்னு நீங்க பாருங்க. அபிஷேகத்துக்குள்ள வந்துட்ட பிறகு ரொம்ப நீங்க கரெக்டா நீங்க அடியெடுத்து வைக்கணும். ஒன்று, முதலாம் தீமோத்தேயு 6:10. ஆவிக்குரியவன் எப்போது வேதனைப்படுகிறான்னு கொஞ்சம் வசனம் சொல்றேன். 1 தீமோத்தேயு 6:10. பனாசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். உருவ வேதனைகளினாலே உருவ குத்தி கொள்கிறார். விசுவாசியான பிறகு பணம் தேவை, ஆனா பண ஆசை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. பணம் எல்லாருக்கும் எல்லாவற்றுக்கும் உதவும், பணம் தேவை. பணம் இல்லாம நம்ம காசு இல்லாம எங்க போக கூடாது? கடத்தருவுக்கு போக கூடாது. அது ஊழியக்காரனோ யாரா இருந்தாலும் சரி, ஏசு கிறிஸ்து கூட தன்னுடைய ஊழியத்துல கிடைச்ச காணிக்கையே யூதாஸ் கையில கொடுத்திருந்தார். அங்கங்க சாப்பாடு இல்லாத நேரங்களில மார்க்கெட் சந்தைக்கு அனுப்பி அவங்க மூலமா செஞ்சாரு, உணவு வாங்கி வரும்படி காசு கொடுத்து அனுப்பினார். அதனால அவர் கையில, அவரு சீசரன் கையில என்ன இருந்துச்சு? பண பை இருந்துச்சு, அதுக்கு ஒரு பொறுப்பாளர் இருந்தார். ஆனா அதே நேரத்துல
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். நீங்க பணம் சம்பாதிக்கிறது தப்புன்னே சொல்லல, இரவும் பகலும் ஓடுங்க, கஷ்டப்படுங்க, அலைஞ்சு திரிந்து சம்பாதிங்க. ஏன்னா உங்களுக்கு பொறுப்பு இருக்கு, குடும்பம் இருக்கு, பிள்ளைகள் இருக்காங்க, ஃபியூச்சர் இருக்கு, அதுக்கு படிப்புக்கு தேவை, வேலைக்கு தேவை, விவாகத்துக்கு தேவை, எல்லாத்துக்கும் என்ன தேவை? பணம் தேவை. ஆனா அதே நேரத்துல பண ஆசை பிடிச்சு தூங்காம சாப்பிடாம கூட்டத்துக்கு வராம குடும்பத்தை நடத்தாம பணம் பணம்னு செஞ்சிடாத, ஓடிடாத. அது உன்னைய கொண்டு போய் பாதாளத்தில் வேதனையில கொண்டு போய் சேர்த்துறோம். நம்ம விசுவாசிகளுக்கு நம்ம எவ்வளவோ போதிக்கிறோம், எவ்வளவோ சொல்றோம், கவனமா இருங்க, கவனமா இருங்க. ஒரு சிலர் பாருங்க, கிடைச்ச பணத்தை இஷ்டத்துக்கு செலவழிச்சாங்க. பத்தாம் தேதி உலகத்து மனுஷன் தான் சொல்லுவான், பத்தாம் தேதிக்குள்ள காலி ஆயிட்டு திருப்பி அந்த 20 நாள் என்ன செய்வான், கைமாத்து வாங்கி தலைவான். நம்ம அப்படி செய்யவே கூடாது. இருக்கிறதுலயே மேனேஜ் பண்றதுக்கு என்ன செய்யணும், புருஷன் மனைவியும் ட்ரைனிங் எடுக்கணும். ஆண்டுடைய சமூகத்தில் நீங்க அப்படி ஒரு ட்ரைனிங் எடுக்கணும். வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும், பசியா இருக்கவும் தெரியணும், பரிபூர்ணமா இருக்கவும் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு இந்த நாட்கள்ல அதை நல்லா நீங்க பழகணும், மனரீமியமா இருக்க கற்றுக்கொள்ளணும். பண ஆசையில மட்டும் நீங்க சிக்கிறாதீங்க. பண ஆசை வந்துருச்சுனாலே அவன் தன்னை என்ன செய்யறானா, உருவே ஒரு கத்தியை வச்சுட்டு தன்னையே குத்திக்கிட்ட மாதிரி. இன்னைக்கு பணத்துக்கு பின்னால எவ்வளவு விசுவாசிகள் போயிட்டாங்க தெரியுமா, எத்தனை ஊழியக்காரங்க போயிட்டாங்கன்னு சொல்றேன். பணத்துக்கு பின்னால நீங்க பாருங்க, இப்ப உள்ள எவ்வளவோ வல்லமையான ஊழியக்காரங்கள் தான் இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திரும்புறாங்க. அவங்களுடைய லைனே நெஞ்சிருச்சு, மாறிடுச்சு. காரணம் என்னன்னா பணம். அந்த பணத்துக்காக அவங்களுடைய பிரசங்கத்தினுடைய வேகம் குறைஞ்சிருச்சு. பணக்காரங்களை பிளீஸ் பண்றதுக்காக உபதேசத்தை டஃபா கொடுக்கறத நினைச்சாங்க, ஸ்லோ பண்றாங்க. பணக்காரங்களை பிளீஸ் பண்றதுக்காக புது புது வசனங்கள், அதாவது ஆசீர்வாதமான வசனங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முந்தி அப்படி கிடையாது. இப்ப நம்ம அப்படி தானே பிரசங்கம் பண்றோம், நம்ம பிரசங்கம் எல்லாம் இப்ப கொஞ்சம் வளையுது, நெளியுது. ஆனா அப்பெல்லாம் அப்படி கிடையாதுங்க. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை நீங்க படிச்சு பாருங்க. நான் பிழைப்பானா அப்படின்னு கேட்டா உடனே அவனுக்கு பதில் என்ன சொல்லுவாரு, நம்ம என்ன சொல்லுவோம், பாஸ்டர் நான் பிழைப்பேனா, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், நிச்சயமா நீ பிழைப்பாய், அவன் ரெண்டாம் நாள் செத்து போயிடுவான் பாஸ்டர் சொன்னாரேம்மா. ஆனா பழைய ஏற்பாட்டு திருக்கேசி அப்படி கிடையாது, நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்கவே மாட்டாய் அப்படிமா. அது ராஜாவா இருந்தாலும் சரி, மந்திரியா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை எப்படித்தான் வரும், கர்த்தருடைய வார்த்தை எப்படித்தான் வரும், ஷார்ப்பா வரும், இருபுறம் கருக்குள்ள பட்டயமா வரும். இன்னைக்கு நம்ம நம்முடைய ஜனங்கள் எவ்வளவு பேர் பண ஆசையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, பண ஆசை இன்னைக்கு அநேகருக்கு பயங்கரமா இருக்கு. பண நம்ம விசுவாசிகள்னு வந்த பிறகு நீங்க இந்த வட்டிக்கு வாங்குறது, கடன் வாங்குறது, இந்த சீட்டு பிடிக்கிறது, சீட்டு போடுறது, இதெல்லாம் ரொம்ப என்ன செய்யணும், கவனமா இருக்கணும். நீங்க மற்றவங்க சீட்டு பிடிக்கிறாங்க, அதுல போய் பணத்தை போடுறீங்க, ஏதோ சேமிப்பு அப்படின்னு நீங்க சொல்லி தப்பலாம். ஒரு சில விசுவாசிகள் இவங்களே யார மாறிடுறாங்க, சீட்டு பிடிக்கிறவங்களா மாறிடுறாங்க. விசுவாசி சீட்டு பிடிக்க கூடாது, திருப்பி சண்டை வரும், ஒருத்தன் கட்டாம போயிடுவான், நீ போய் அவனை சண்டை போடுவியா, கெட்ட வார்த்தை பேசுவியா, அவன் காசு தரல வண்டியை பிடிங்கிட்டு வந்துடுவியா, செய்ய முடியுமா உனக்கு, செய்ய முடியாது. நம்ம விசுவாசி, எனக்கு தெரிஞ்ச ஒரு விசுவாசி, அருமையான ஒரு ஈபியில ஒர்க் பண்ற ஒரு சகோதரன் இப்படித்தான் செஞ்சிட்டாரு. அவன் யார் கிளப்பி விட்டான்னு தெரியாது, கிளப்பிட்டான். என்ன ஆசை தெரியுமா, முதல் சீட்டு யாருக்கு, சீட்டு பாடுறவங்களுக்கு, அப்படித்தானே. அதனால இவனுக்கு ஆசை வந்துச்சு, இவன் ஈபியில ஒர்க் பண்றானே, எல்லா ஈபியில வேலை செய்யற எல்லாரையும் சேர்த்து லட்சக்கணக்கான சீட்டு போட ஆரம்பிச்சான். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீட் யாருக்கு வந்துருது, ஃபர்ஸ்ட் சீட்டு இவருக்கு வந்துருது. அப்ப 10 லட்சம் ரூபாய் சீட்டா போட்டா 10 லட்சம் எங்க வந்துருது, அவ்வளவுதான், அவ்வளவுதான். பெரிய வீடு கட்டிட்டான். நான் இருக்கும்போது அந்த வீடு இருந்துச்சு, ஆனா நான் இருக்கிற வரைக்கும் அது பூசி முடியவில்லை. என்ன நடந்துச்சு தெரியுமா, அப்ப உள்ள பாஸ் இப்ப எங்க இருக்காரு, குன்னூர்ல இருக்காரு பாஸ் சாம். அவர் சொன்னாரு, நீ விசுவாசி சீட்டு பிடிக்கிறது நமக்கு ஆவிக்குரியவனுக்கு ஒத்து வராது, இது உனக்கு ஆவிக்குரிய ஜீவத்துக்கு ஒத்து வராது. அவர் உடனே வந்த விசுவாசிகள்ட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு, இவர் வந்தா ஜெபிச்சுட்டு என்ன செய்ய வேண்டியதானே, போக வேண்டியதானே, அது சீட்டு பிடிக்கிறனோ பிடிக்கலையோ, விழுகிறனோ எழுதுறோம், நான் பாத்துக்கிறேன்ட்டார். ரைட்டு போன்ட்டு விட்டார். அதே மாதிரி 2-3 சீட்டு ஓடிச்சு இவருக்கு 10 லட்சக்கணக்கில் நெஞ்சிருச்சு பணம்.
கடச்சிருச்சு. உடனே இவர் நல்லா கொடுக்கிறாரு, மாசம் மாசம் பணத்தை சீட்டு பிடிக்கிறவனு கொடுத்துறாருன்னு உடனே இவர்த்த போடுறவெல்லாம் ரொம்ப ஸ்பீடா போட, இவர் ரொம்ப வேகமா எடுத்து பணத்தை கொடுக்க கொடுக்க முடியாத பட்சத்துல நான் சிபிஎம் காரங்கிறத நிரூபிக்கிறதுக்கு வட்டிக்கு வாங்கி டபால் நினைச்சிருது பணத்தை. ஏன்னா அந்த டேட்ல கொடுக்கணும்ல, டேட்ல கொடுக்கணும் சட்டை பிடிச்சிடும். யாரு பணம் கொடுக்காதாலும் கொடுக்காதாலும் யாரு கொடுக்கணும், இவர் கொடுக்கணும். கொடுத்தாரு. கடைசியில பார்த்தா திடீர்னு நாலு பேர் டிரான்ஸ்பர், இபில கூட வேலை பார்த்தவங்க பிடிச்சிருந்தா பாத்தீங்களா, நாலு பேரு டிரான்ஸ்பர், ரெண்டு பேரு வீடு மாறிட்டான், அவ்வளவுதான். இப்ப நாலு பேர்த்த பணம் மாசம் இவர் எங்க போய் வாங்கணும், மாறி போன இடத்துக்கு போகணும். இவர் வாராருன உடனே அவன் ஓடி போயிடுவான். இவர் வேலையை லீவு போட்டு அங்க அலைவார், நாயா அலைவார், இங்க போவார் அங்க போவார், இப்படியே அலைஞ்சி அலைஞ்சி அந்த 1 லட்ச ரூபாய் சீட்டு முடியறதுக்குள்ள வீடை வித்து ரோட்டுக்கு வந்து எங்க வந்துட்டாரு, விசுவாசத்தை விட்டு செத்துடலாமா சூசைட் பண்ணிடலாமா என்ன நிலவரத்துக்கு போகலாங்கிற லெவலுக்கு வந்துட்டாரு. எதுக்கு இது முதல்ல ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, நீ ஞானமா நடக்கணும், பண ஆசை வரவே கூடாது. நீ குடிசையில் இருந்துட்டு சியோனுக்கு போயிட்டா எருசலேமுக்கு போயிட்டா லக்கு, நீ கோபுரத்தில் இருந்துட்டு நரகத்துக்கு போயிட்டீங்க முடிஞ்சு போச்சு, ஐஸ்வர்யவான் கதை தான் உனக்கு. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த வசனம் வாசிங்க. அதேதான், அதே அதிகாரம் தான். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். போதுமா, ஐஸ்வர்யவனாக விரும்பினாலே வந்துருச்சு, பண ஆசை வந்துட்டாலே போதும். அதை எண்ணி எண்ணி ஒரு சிலர் எல்லாம் செத்து போயிருவாங்க. செத்து போன பிறகு பாத்தீங்கன்னா பணம் இருக்கும், ஆனா வீட்டுல சாப்பாடே கொடுத்துருக்க மாட்டாங்க, வீட்டுல பயங்கர கஞ்சத்தனம் பண்ணுவாங்க, பிள்ளைகள் கேட்டா வாங்கி தர மாட்டாங்க, மனைவி கேட்டா வாங்கி தர மாட்டாங்க, ஆனா சாவும் போது எவ்வளவு பணம் இருக்கும், அது எதுக்கு சொல்லுங்க. இப்படி எல்லாம் இன்னைக்கு இந்த உலகத்துல ஜனங்கள் ஆவிக்குரியவர்களாக ஆன பிறகு பண ஆசைக்கு போக கூடாது. ஆனா நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தாவே தேவைகளை எங்களுக்கு என்ன செய்யும், சந்தியும், நிறைவாய் சந்தியும், போதும். கொஞ்சம் கத்தர் எக்ஸ்ட்ரா கொடுத்தாருன்னா சேமிச்சு வை, தப்பு கிடையாது. கத்தர் உனக்கு அதிகமா கொடுத்தாருன்னா நீ சேமிச்சு வைக்கலாம், அது தவறே கிடையாது. பைபிள் அப்படி எவ்வளவோ ஆதாரங்கள் என்ன செய்து இருக்கு, தாவீது சேகரித்து வச்சான், சாலமோன் சேகரித்து வச்சான், எல்லாமே எறும்பு சேகரித்து வச்சுக்குது, எறும்பு கூட என்ன செய்து தனக்கு தேவையானதை சேர்த்து வச்சுக்குது, கத்தர் கொடுக்கும்போது எடுத்து வச்சுக்குது. அதுபோல நாமும் கூட அப்படி செய்யலாம், அதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆனா அதுல நீ உள்ள நுழைஞ்சி பண ஆசையில போய் விழுந்துட்டீனா அது கட்டாயம் என்ன செய்யும். சிலர்லாம் இந்த பாருங்க பென்ஷன் வாங்குறாங்க, சாரி வேலையை விஆர்எஸ் எழுதி கொடுக்குறாங்க, சில கம்பெனியில போய் பணத்தை போட்டா என்ன கிடைச்சிடும், பேங்க்ல போட்டா 1% வட்டி, மற்ற இடத்துல போட்டா 10% 8%, உடனே போய் மொத்த வத்தி பணத்து அவன் ஓடியே போயிடுறான், சாகிற வரைக்கும் இருக்கிற பென்ஷன் கிடைக்காம போயிருது. அப்படி எத்தனையோ பேரு கஷ்டப்பட்டவங்க எனக்கு தெரியும், பிரைவேட்ல போயிட்டு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதுவா இருந்தாலும் கத்தர் உங்களுக்கு தருகிறது மாத்திரமே நிலைத்திருக்கும், ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அதுல நீ மிச்சப்படுத்தி ரன் பண்ணிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும். ரெண்டாவதாக முதலாம் யோவான் 4:18 1 யோவான் 4:18, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பயமானது வேதனை உள்ளது, இந்த வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நம்ம பயப்படவே கூடாது. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு உங்களுக்கு முதலாவது மரண பயமே இருக்கக்கூடாது. என்னைக்கு நீ பைபிள் தூக்கிட்டியோ அன்னைக்கு உனக்கு என்ன பயம் வரக்கூடாது, சாவு பயம் வரவே கூடாது. இன்னைக்கு மரண பயம் தான் நம்முடைய விசுவாசிகளை விசுவாசத்தை விட்டு என்ன செய்யுது, தடுமாற வைக்குது. வாசியங்கள் எபிரேயர்ல வாசிக்கும் பொழுது ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் இருந்த ஜனங்களை மீட்கும்படியாகத்தான் ஏசு கிறிஸ்து இறங்கி வந்தார். 2:15, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஜீவகாலமெல்லாம் மரண பயம், ஒரு விசுவாசி பயப்பட்டுட்டானாலே அவன் விசுவாசத்தை விட்டுருவான், பயந்துட்டாலே அவனுடைய ரட்சிப்பு போயிடும். மிலிட்டரியில போயிட்டு ஒருத்தன் பயந்தானா எப்படி இருக்கும், மிலிட்டரி என்னதுக்கு போறது, நாட்டை காக்கிறதுக்கு போறோம், நாட்டை காக்க வருவோம், போயிட்டு கார்கில்ல யுத்தம் வந்துருச்சு உடனே லீவ் போட்டு வீட்டுக்கு ஓடி வந்தா விட்டுருவானா, லீவே கொடுக்க மாட்டான். அங்க போகணும், இல்லங்க என்னை முன்னால் அனுப்பாதீங்க, எனக்கு பின்னால் அனுப்புங்க, எனக்கு வீட்டுல பிள்ளைங்க இருக்காங்க மனைவி இருக்கு, அப்படிலாம் நினைச்ச முடியாதுங்க,
சொல்லவே முடியாது. சாவு நிச்சயம். என்னைக்கு மிலிட்டரியில கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டானோ அவனுக்கு என்னது? சாவு நிச்சயம் அவனுக்கு. அதுபோல விசுவாசத்துல நீங்க கைய காலெடுத்து வச்சிட்ட பிறகு, பைபிள கையில எடுத்துட்ட பிறகு மரணத்துக்கு நீ பயப்படக்கூடாது. மரணத்துக்கு பயந்தவன் தான் விசுவாசத்துல தடுமாறுறான். பயம் எப்படிப்பட்டது? வேதனை உள்ளது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்புனா கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை வேறு விரிப்பவன் யார்? பசி, பட்டினி, நிர்வாணம், நாசமோசம், உயர்வு, தாழ்வு, நிகழ்காரியம், வருங்காரியம், எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பேர் பிரிக்காது என்று நான் எனக்குள் நிச்சயித்திருக்கிறேன். அந்த பூரண அன்பு வரும் பொழுது அவன் சாவை பத்தி பயப்படவே மாட்டான். தமிழ்ல சொல்லுவான், ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு. சாவு என்னைக்குனாலும் வருங்க, வராதுன்னே சொல்ல முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பிள்ளைகளை பொத்தி 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 வைங்க, சாவு வரும்போது பிள்ளையும் தூக்கிட்டு போயிடும், உனையும் சேர்த்து நெஞ்சிடும். மரணம் என்னைக்குனாலும் வரும், ஆனா மரணத்துல நீ ஜெயிச்சிடணும். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். மரணத்தை ஜெயிச்சு முதல்ல நீங்க பைபிளை தூக்கும் போதே சாவு நிச்சயங்கன்னு வந்துடணும். நீங்க பாருங்க, ஒரு குழந்தை பிறக்கும் போது என்ன சர்டிபிகேட் கொடுக்குறாங்க? பர்த் சர்டிபிகேட். நீங்க அதை வாங்கி பாருங்க, அதுல என்ன இருக்கு? பிறப்பு இறப்பு சான்றிதழ். அப்படிதானே கொடுக்குறான்? பிறப்பு இறப்பு சான்றிதழ். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிறந்துச்சு குழந்தை, ஆனா என்னைக்கு அது ஒரு நாள் நிச்சயம் போதது, சாக போது, அதுக்கு கன்ஃபார்ம் அது. ஆனா விசுவாசத்துல வந்த பிறகு ஒரு விசுவாசி பயப்படுறனாலே அவனுக்கு வேதனை உண்டாயிடும். அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? ஐயோ, இந்த வயசுல பிள்ளைய விட்டு போயிட்டா எப்படி, இந்த வயசுல மனைவி விட்டு போயிட்டா எப்படி, இந்த வயசுல புருஷனை விட்டு போயிட்டா எப்படி, ஐயோ இவ்வளவு சம்பாதிச்சவன் அவளத்தையும் விட்டுட்டு போனா எப்படி, இப்படி அவன் யோசிக்கவே கூடாது. இந்த மார்க்கத்தில் வந்துட்ட பிறகு உனக்கு அடுத்த ஸ்டெப் மரணம்னா ரெடியா இருக்கணும். நீங்க மிலிட்டரியில எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க, ஒரு கோட்டையை பிடிக்கிறதுக்கு மிலிட்டரி போச்சான். ஒரு நாட்டுடைய மிலிட்டரி போனா பிடிக்க முடியல, ஏன்னா பிரிட்ஜ உடைச்சிட்டான். நடுவில் ஒரு என்ன இருந்துச்சு, ஒரு அகழி மாதிரி கட்டி வச்சிருந்தாங்க, ஒரே ஒரு பாதை, அதை உடைச்சிட்டான். அதை உடைச்சிட்டனால இப்ப எங்க போக முடியாது? அவங்க எல்லாம் சேஃபா உள்ள இருக்கிறான், அங்கிருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இவங்களுக்கு எப்படி பிடிக்கும் தெரியல, என்ன பண்ணு தெரியல. அப்ப மிலிட்டரியில சொன்னா, கமாண்டர் கூட்டு வந்தானா, மொத்தத்தின் தரப்படையை கொண்டு வந்து எல்லாம் கீழே குதிச்சுன்னு சொல்லிட்டானா. எதுக்குள்ள? அப்படியே அகலியில ஒரு 1000 2000 பேர் தப்ப 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 தப்பன்னு குதிச்சானா, அதுக்கு மேல டேங்க விட்டு உடச்சானா, போய் அடிச்சு உடச்சானா. அப்ப 2000 பேர் என்னது? சாவு. இப்போ யுத்தம் நடக்குது, இந்த பிளைட் கலப்புன்னு நம்பர் சொல்லிட்டா அந்த கமாண்டர் நெஞ்சிடறான், வண்டியில ஏறி போயிடுறான். அவன் இப்படி வீட்டுக்குலாம் வர முடியாது, எங்கதான் போனோம்? அந்த நாட்டில் போய் குண்டை போடணும், அங்க அடிச்சா சாவணும். பைபிள் எடுத்துட்ட பிறகு நம்ம பரலோகம் போகணும்னு ஆசைப்படுறோம், ஆனா சீக்கிரம் போக ஆசைப்பட மாட்டேங்கிறோம். அதான் பிரச்சனை. பைபிள் எடுத்துட்டா பரலோகம் போகணும்னு எல்லாருக்கும் ஆசை, ஆனா எப்ப போனோம்? மெல்ல பேரம்பேத்தி பார்த்து, பிள்ளைகளை பார்த்து, கடைசியில எல்லாரும் நீ வேண்டான்னு சொல்லும் போது போயிட்டா என்னது? இழுக்காம இழுக்காம யாருக்கும் பிரச்சனை இல்லாம படுக்காம அப்படியே போகணும்னு ட்ரை பண்றாங்க எல்லாரும். அப்படி போக முடியுமா? யுத்தம்னு வந்துட்ட பிறகு சண்டையே போடாம அப்படி போயிடலாமா? பரலோகம் போகணும்னு ரொம்ப பேர் ஆசைப்படுறீங்க, நல்லது. ஆனா பரலோகத்துக்கு போகணும்னா நீ வீர மரணத்தை என்ன செய்யணும்? சந்திக்கணும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். 60 வயசு ஆள்கிட்ட போய் இன்னும் ஏமா இப்படி உயிரோட இருக்கிறேன்னா, ஏன் நீ வேணா சாவு, நான் ஏன் உயிரோட இருக்க சாவணும்னு கேக்குறாங்க. அப்படித்தானே சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு மரணத்தை பத்தி ஒரு பயம் இருக்கு. இன்னைக்கு சின்ன சின்ன மிஷினரிமார்கள் சின்ன வயசுல எவ்வளவு பேர் கத்தருக்காக நெஞ்சிருக்காங்க, செத்துருக்காங்க. அவங்க மரணத்துக்கு பயப்பட்டதே கிடையாது. மரண பயம் விசுவாச துரோகம். அதனாலதான் சொல்லி இருக்கிறது, பயத்தில் வேதனை உண்டு, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயத்தை, பயம் இருந்தா உனக்கு வேதனை இருக்குன்னு அர்த்தம், அதுவே உன்னை கொன்றும். அடுத்ததாக மத்தேயு 4:24 4:24. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும்
தந்திரரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். வேதனைகள் அடைந்த ஒரு கூட்டம் இயேசுவினிடத்தில் வந்தது. வியாதியில வேதனை, பிசாசின் பிடியில வேதனை. இன்னும் மத்தேயு 8:6 பாத்தீங்கன்னா கொடிய வேதனை. அந்த வியாதி வந்து கொடிய வேதனையை கொண்டு வந்துருச்சு. மத்தேயு 8:6, ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று. கொடிய வேதனை, இன்னைக்கு வியாதி வந்து ஒரு கொடிய வேதனை. அதை அதிகரிக்கிறான் பிசாசு. அதை அதிகரிக்கும் பொழுதுதான், அதை டியூன் பண்ண டியூன் பண்ணதான் நம்முடைய விசுவாசிகள் ஊழியக்காரங்க எல்லாம் விசுவாசத்தை விடுறாங்க. இது பிசாசனுடைய பெரிய தந்திரம். ஏன்னா இவனுக்கு மரண பயம் இருக்கு பாத்தீங்களா. மரண பயம் இருக்கிறனால எதை கூட்டுறான்? வேதனைய கூட்டுறான். மரண பயம் இல்லைன்னு சொன்னா வேதனை என்ன செய்ய முடியாது? கூட்ட முடியாது. நீங்க பாருங்க, இயேசுக்கும் மரண பயம் கிடையாது. இயேசுக்கு மரண பயம் கிடையாது. கெத்சமனை தோட்டத்திலிருந்து வெளியே வந்ததுல இருந்து அங்க கெத்சமனை தோட்டத்திலேயே ரத்தம் வடிய ஆரம்பிச்சிருச்சு. ஜபத்திலேயே அவருடைய வேர்வையெல்லாம் ரத்தத்தின் பெருந்துளிகளா வந்துருச்சு. இப்ப வந்து இங்க அடிபட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையை சுமந்து போய் ஜீவனை கொடுக்கிறார். ஒரு இடத்துல கூட ஐயோ வலிக்குதே அப்படின்னு அவர் என்ன செய்யல, சொல்லவே இல்லை. ஏனென்றால் அவருக்கு மரணத்தை சந்திக்கிறதுக்கு என்ன இருந்துச்சு? வலிமை இருந்துச்சு. அதனால வேதனை அவருக்கு தென்படல. மனிதர்களுக்காக அந்த வேதனையை சகித்துக் கொண்டார். இன்னைக்கு நமக்கு வியாதியின் வேதனையை சகிக்க முடியுதா? தன் ஜீவனை இழந்து போக விரும்புகிறவன் அதை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறான். தன் ஜீவனை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து போகிறான். வேதனை, இன்னைக்கு வியாதி ஒரு பெரிய வேதனை. இன்னைக்கு பாருங்க, மனித சமுதாயத்தில் வியாதின்னா ஒரு கொடூரமானது. கண்ணுக்கு முன்னாலேயே வியாதி அப்படியே ஒருவனை இழுத்து கொண்டு போய் அழிச்சிருது, ஒண்ணுமில்லாம ஆக்கிறது, உருக்குலைச்சிருது. அடுத்ததாக ஏசாயா 21:3, ஆகையால் என் இடுப்பு மகா வேதனையால் நிறைந்திருக்கிறது. பிள்ளை பெறுகிறவர்களின் வேதனைகளுக்கு ஒத்த வேதனைகள் என்னை பிடித்தது. கேட்டதினால் உழைவு கொண்டு கண்டதினால் கலங்கினேன். இது ஒரு கொடிய தரிசனத்தின் மூலமாய் உள்ள ஒரு வேதனை. வேதனைகள் என்னை பிடித்தது. 2 கொடிய தரிசனம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. கொடிய தரிசனம், ஒரு தரிசனம் கிடைச்ச பிறகு அவனுக்கு பயங்கரமான வேதனை உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளை பெருகளின் வேதனைகளுக்கு ஒத்த வேதனை என்னை பிடித்தது. என் இடுப்பு மகா வேதனையினால் நிறைந்திருக்கிறது. சில காரியங்களை கேட்கும்போதா, சில காரியங்களை கேட்டதினால் உழைவு கொண்டு கண்டதினால் நான் கலங்கினேன். சில இன்சிடென்ட் வந்து ஒரு சிலரை பயங்கர வேதனைக்குள்ள கொண்டு போயிருது. சில சம்பவங்களுக்கு பிறகு பாருங்க, ஒரு சிலர் பைத்தியக்காரங்களை மாறிடுறாங்க. யாரோ ஒரு நல்ல ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய மனுஷன், இந்திரா காந்தி செத்து போச்சுன்னு சொன்னாங்களாம். இவனுக்கு என்ன ஆயிடுச்சு? உடனே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி குழம்பி போயிட்டான். அவங்க செத்த என்ன, நம்ம செத்த இதுல ஒரு சிலர்லாம் பாருங்க, ஒரு சிலர்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க. ஒரு சில பிரச்சனைகளை சொன்னா உடனே என்ன வந்துருவாங்க, இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிடும். சிலருக்கு சில சம்பவங்கள், சில காரியத்தை பார்த்த உடனே, சில காரியத்தை கேட்ட உடனே, சில காரியங்களை சொன்ன உடனே, அதனால தான் விசுவாசிகளுக்கு கூட சில காரியத்தை நம்ம என்ன செய்யறது இல்லை, சொல்றது இல்லை. நான் ஒரு ஆக்சிடென்ட் சமயத்தில் ஒரு தாய் தகப்பனை கூட்டிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு கொடுத்தாங்க. ஊழியத்துக்கு வந்த பிறகுதான் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த பையன் வேனுக்கு அடியில் போய் விழுந்துட்டான். வேன் அவன் மேலே விழுந்து நெஞ்சிச்சு, சப்பிடுச்சு. அவங்க அம்மா அப்பா ரட்சிக்கப்படாதவங்க. அப்பா போலீஸ், அம்மா சுத்தமா ரட்சிக்கப்படாதவங்க. இவன் மட்டும்தான் கோயிலுக்கு வந்து ஞானசானம் எடுத்து இருந்தான். திடீர்னு இப்படி ஒரு ஆக்சிடென்ட்ல செதுப்பிட்டான். இதை எப்படி டீல் பண்றது? அந்த ஃபைத்தோமுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். என்னைய காவலுக்கு போயிட்டாங்க. அங்க போனா அந்த அம்மாவும் அப்பாவும், என் பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டானமே, சீரியஸா இருக்கானமே, யாராவது எங்களை கூட்டு போனா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. கடைசியில் அதை அவங்களை கூட்டிட்டு போறதுக்கு பொறுப்பு என் கையில கொடுத்தாங்க. நான் தான் கூட கூட்டு போறேன். ஒவ்வொரு ஊர் போகும்போது அந்த அம்மா கேட்கும், பையனுக்கு அங்க ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணீங்களா, பையன் பேசுறானா, பையன் எழும்பிட்டானா, பையன் உட்கார்ந்துட்டானான்னு கேட்பாங்க. எப்படி இருக்கும், பையன் நெஞ்சிட்டான், காலையில 5:30 அவன் சப்பி போயிட்டான். இப்ப மத்தியானம் 12 நான் அவங்களை கூப்பிட்டு போறேன், என்ன சொல்றது? எனக்கு ஒருத்தனுக்கு தான் அந்த வண்டியில உண்மையே தெரியும், வேற யாருக்கு என்ன செய்யாது தெரியாது.
நானு ஒவ்வொரு ஊரா வந்து என்ன பண்றது, இவங்க அங்க வந்து திடீர்னு பட்டுன்னு ஏதாவது ஆகி இவங்க செத்து போயிட்டாலோ, இவங்க விகரசா மாறிட்டாங்களோ. கடைசியில விழுப்புரம் போன உடனே நான் சொன்னேன், அந்த போலீஸ்காரரை கூப்பிட்டு சொன்னேன், போன் பண்ணி கேட்டேன், சரியான செய்தி மாதிரி தெரியல, அம்மாட்ட எப்பவுமே சொல்லிடுவோமா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னாரு, இப்ப சொன்னீங்கன்னா இங்க செத்துக்கிட்டு போயிடுவா, நீங்க சும்மா இருங்க, நீங்க வாங்க நான் சமாளிச்சுக்கிறேன். ரைட், அப்ப பாதி நியூஸ் யாரு கொடுத்துட்டேன், பாதி நியூஸ் அவருக்கு கொடுத்துட்டேன். ஏதோ எனக்கு தெரியல, சம்திங் ராங் மாதிரி தான் தெரியுது, சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, மழுப்புறாங்க அப்படிங்கறதுனால கட்டாயம் இப்படிதான் இருக்கும், சம்திங் ராங் தான். ஏன்னா இப்பவுமே சொல்லிடுவோம், திருப்பி நீங்க அங்க வந்துட்டு நீங்க தப்பா என்னை எடுத்துக்கூடாது இல்லையா அப்படின்னு நான் மெல்ல லேசா சொன்ன உடனே அவரு சொல்லிட்டாரு, இப்ப சொன்னீங்கன்னா இங்கே செத்துக்கிட்டு போயிடுவா, திருப்பி வண்டி இப்படித்தான் திருப்பிட்டு போகணும், நான் சமாளிக்கிறேன். ரைட்டு, அவரை கொண்டு போயாச்சு. இப்ப சேலத்துக்கு உள்ள போயாச்சு, சேலம் ஆஸ்பத்திரியில தான் இருக்குது, மார்ச்சோரியில, எனக்கு ரூட் தெரியாது. உள்ள போய் வண்டியை விட்டாச்சு, சேலத்துக்குள்ள இறங்கி ரூட் கேட்கறேன், எனக்கு யாராவது கைட் பண்றதுக்கு கிராஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். போய் போன் பண்ணிட்டு வந்த இந்த அம்மா கேக்குது, எழும்பிட்டானா என் பையன் அப்படிங்குது. என்ன சொல்றது, இல்லம்மா தெரியல, சரியான நியூஸ் தெரியல, ஆஸ்பத்திரி ரூட் தெரியுது, கேட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்படியே கொண்டு போய் சேர்த்தாங்க. எப்படி இருக்கும், அங்க போன உடனே இவங்க ஆஸ்பத்திரிக்குள்ள போகாம நான் அப்படியே பேக் வழியா உள்ள கூடி போய் 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 அங்க ஆம்புலன்ஸ் அது இதெல்லாம் பார்த்த உடனே அந்த அம்மா நினைச்சிருச்சு, கத்தி கூச்சல் போட்டுருச்சு. அவங்க வேதனைய யாருமே நினைச்ச முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. கண்டதினால் கேட்டதினால் ஒரு சிலருக்கு வேதனைகள் இருக்கு, சில காரியங்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கு, இந்த வேதனைகள் எல்லாம் கர்த்தர் அறிவார். அடுத்து எரேமியா 14:17 பார்க்கும் பொழுது, என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் என் ஜனம் என்கிற குமாரத்தியாகிய கன்னிகை மகா வேதனைகள் அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள். மகா வேதனையான அடி, சில சம்பவங்கள், சில பாதிப்புகள், அதான் அடிகள். சில பாதிப்புகள் நமக்கு பயங்கரமான வேதனையை உண்டாக்குது. ஒரு சிலருந்து பாருங்களேன், 10 வருஷத்துக்கு முன்னால சம்பவத்தை இப்ப பேசுங்க, உடனே ஓன்னு அழுதுருவாங்க. அவங்களால அந்த இன்னும் அந்த வேதனை என்ன செய்ய முடியல, அந்த அடி அவங்களுக்கு மறக்கவே முடியல. நம்ம விசுவாசத்துல வந்த பிறகு இந்த தன்மைகள் எல்லாம் மாறணும் நம்முடைய வாழ்க்கையில. இப்படிப்பட்ட வேதனைகள் இருக்கா, கண்டதினால் கேட்டதினால் இல்லாவிட்டால் வேற ஏதாவது பிரச்சனைகளினால், ஏதாவது ஒரு சம்பவங்கள் யாரோ நம்மை பாதிப்புக்குள்ள உள்ளாக்கினதினால் இப்படிப்பட்ட வேதனைகள் இருந்தால் நாம் இதை நிவர்த்தி செய்யும் முடியாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். 2 Samuel 2:33, பிள்ளைகள் நிமித்தம் ஒரு வேதனை. என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சந்ததியில் நிர்மூலமாக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்மாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். உன் ஆத்மாவை வேதனைப்படுத்த வைக்கப்படுவார்கள், யார் தெரியுமா, ஏலியினுடைய பிள்ளைகள். ஒரு சில பிள்ளைகள்னால பெற்றோர்களுக்கு பயங்கரமான வேதனை. அந்த பிள்ளைகளை பெற்றதுக்காக அவங்க எவ்வளவு வசனப்படுறாங்க தெரியுமா, பிள்ளைகள் நிமித்தம் அதீத பாசத்தை வச்சிடறாங்க. ஒரு அம்மா சொல்லிச்சு, அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, அடுத்து 3வது பையன் பிறக்கணும்னு உபவாசம் 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 சரியான உபவாசம் போட்டு பிறந்திருக்கான். ஆனா இப்ப அவன் படுத்துற பாடு, அவங்க சொல்றாங்க, இவனுக்காக நான் உபவாசம் போட்டேன், இப்படி ஒரு பிள்ளை பிறக்காம நான் அந்த 2 பொம்பளை பிள்ளைகளோடய நெஞ்சிருக்கலாம் வந்திருந்திருக்கலாம். அது இப்ப சிந்திக்கிறதுக்கு என்ன பிரச்சனை, எத்தனை பிரசங்கம் கேட்டேன், இப்படி ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு சாகக்கூடாதுன்னு எத்தனை பிரசங்கம் கேட்டிருப்பேன். விசுவாசத்துல வந்துட்ட பிறகு கத்தர் கொடுக்கறத என்ன செஞ்சுக்கணும், சந்தோஷமா வாங்கிக்கணும். பெண் பிள்ளைன்னு மனைவியை துரத்தி விடுறது, வீட்டுக்கு போறது இல்ல, பாக்குறதே இல்ல, அப்படிலாம் விசுவாசிகள் இந்த டெண்டன்சில இருக்கவே கூடாது. இந்த ஸ்டைலே நமக்கு விசுவாசிகளுக்கு என்ன செய்யாது, ஆகாது. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இந்த ஸ்டைலே ஆகாது. இதெல்லாம் உலகத்து மனுஷனுடைய காரியம். நமக்குள்ள வந்துட்ட பிறகு, கத்தருக்குள்ள வந்துட்ட பிறகு, கத்தர் எந்த பிள்ளையை கொடுத்தாலும் அது யாருதான், அது தேவனுடைய பிள்ளை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், அதை ஏற்றுக்கணும். அந்த மனப்பக்குவத்தில் தான் நம்முடைய பிள்ளைகள் நாம் வளரணும், நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும். ஒரு சில வீடுகளெல்லாம் ரொம்ப வித்தியாசமான உணர்வுகள் இருக்கு, அப்படிப்பட்ட தெய்வீகமான தெய்வீகமற்ற செயல்கள் நம்முடைய வீட்டில் வரக்கூடாது. இங்க பாருங்க, ஓபனியும் பினகாசும் ரெண்டு பேரையும் பத்தி ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகள் உன்னுடைய உன் ஆத்மாவை வேதனைப்படுத்த வைக்கப்படுவார்கள். பிள்ளைகள் நிமித்தம் பயங்கர வேதனைகள் இருக்கு. ஏன்னா இவங்க வந்து நம்ம நம்பிக்கையோடு படிக்க வைக்கிறாங்க,
ரொம்ப நம்பிக்கையோடு பாசத்தோடு வைக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஒரு லிமிட்டுக்கு வந்த பிறகு டப்புன்னு நினைஞ்சிருது, அது ஸ்டைல மாறிடுது, அப்படியே மாறிடுது, சுத்தமா மாறிடுது. பெந்தகோஸ்லயே இல்லாமல்லாம் போயிடுறான் ரொம்ப பிள்ளைங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் வந்து கல்ச்சர்ல, இந்த மாடர்ன் கல்ச்சர்ல மாட்டிட்டு எத்தனை பிள்ளைங்க தாய் தகப்பனை கண்டுக்கிறது இல்ல, மதிக்கிறது இல்ல, கீழ்படுகிறது இல்ல, எதிர்க்கிறது, சுத்தமா வீட்டுக்கு வர்றது இல்ல, பணம் கொடுக்கறது இல்ல, எத்தனையோ வித்தியாசமான பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு. அதனால நம்முடைய பிள்ளைகள் நிமித்த வேதனைகள் உண்டாகிறது, ஒரு அனுபவம் இருக்கிறது. கடைசியாக இரண்டாம் சாமுவேல் முதலாம் அதிகாரம் 9 வசனம். அவர் என்னை நோக்கி, நீ என் நண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு, என் பிராணன் முழுவதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையா இருக்கிறது என்றார். யார் இவரு? யாரு? சவுல் தற்கொலைக்கு நாடிட்டான், தூக்கு போட்டு பட்டயத்தை நாட்டிட்டு அது மேல குறிச்சிட்டான். ஆனா எது போல? உயிர் போல. எப்படி இருக்கும் பாருங்க. இப்ப ஒரு அமெரிக்கன் கிராஸ் பண்ணி போறான், அவனை கூப்பிட்டு என்னை நெஞ்சிரு கொன்று, என்னால வேதனையை தாங்க முடியல, எப்படி இருக்கும் பாருங்க. விசுவாசத்துல வந்த பிறகு நம்ம இப்படிப்பட்ட பிராக்டிஸ் இருக்கவே கூடாது. ஒரு நாள் ஒரு சர்ச் நான் முடிச்சு சர்வீஸ் முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன், ஒரு பழைய விசுவாசி அம்மா வந்தாங்க. பாஸ்டர் நீங்க வந்து அந்த சகோதரி பஸ் ஸ்டாப்ல நிக்கிது, கொஞ்சம் உடனே யாரையாவது விட்டு கூப்பிட்டு விடுங்க. ஏன் கூப்பிட்டு விடணும்? இப்பதானே கூட்டம் முடிஞ்சு போறாங்க, போட்டோம், சின்ன வயசு அவங்க போட்டோன்னு சொன்னேன். இல்ல நீங்க கூப்பிட்டு விடுங்க தயவு செய்து. சரின்னு கூப்பிட்டு விட்டேன். கூப்பிட்டு விட்டு அவங்க அதுக்கு முன்னே சொல்லிட்டாங்க, அவங்க பேக்கை வாங்கி கொஞ்சம் செக் பண்ணுங்க, அவங்க கொஞ்சம் விரக்தியில் இருக்காங்க, பேக்கை வாங்கி செக் பண்ணுங்க. இல்லடா இது அது சின்ன வயசு, அதுக்கு ஒரு 30 வயசு இருக்கும். அந்த சிஸ்டர்கிட்ட போய் எப்படி பேக்கை வாங்கி செக் பண்றதுன்னு நானும் என்ன செஞ்சேன், சரி இவங்க சொல்றாங்க ஒரு சான்ஸ், ஏதோ பிசாசு போராட்டத்தில் நம்மளும் உள்ள போய் பார்ப்போமேனு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அதுக்கு பிறகு அவங்க பேக் கேட்டா கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. கடைசியில் வாங்கி பார்த்தா இந்த கண்ணாடி தூளை கண்ணாடியை அரைச்சு நெஞ்சிருக்காங்க, தூளா வச்சிருக்காங்க. கூட்டம் முடிஞ்சு வீட்டில் போய் என்ன செய்யுது, சாப்பிட்டு சாவணும். அதே சகோதரிய நான் ஏற்கனவே ஒரு நாள் விசிட்டிங் போறேன், அதுக்கு குழந்தைகள் இல்லை, புருஷன் ஒரு ஒரு தெளிவில்லாத ஒரு ஆள், அவனால அந்த பிள்ளை வந்து வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. நான் அன்னைக்கு விசிட்டிங் எதேச்சைய போனேன், அவர் இல்ல, கதவை தட்டினேன், 2 நிமிஷம் கழிச்சு கதவை திறந்துச்சு. அந்த சிஸ்டர் நாங்க என்னன்னு கேட்டேன், அது எனக்கு கதவை திறந்துச்சு, அப்படியே உட்கார்ந்துருச்சு, எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்டு வரும்போது ஆள ஆரம்பிச்சிருச்சு. ஆள ஆரம்பிச்சு அப்படி நான் மேல ஏதோ பார்த்தா பேன் ஹூக்ல நைலான் கயிறு பாது அருந்து நிசையுதே தொங்குது, இது போட்டிருக்கு, இது வெயிட் தாங்காம அது நெஞ்சிருச்சே, அத்து கீழே விழுது, நான் போய் கதவை தட்டுறேன், எப்படி இருக்கும். அது உட்கார்ந்துட்டு அப்படியே அந்த கயிறெல்லாம் பின்னால இழுத்து வச்சுக்கிச்சு. எனக்கு அதை கேட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்படிலாம் இருக்காங்க, அதாவது வாழ்க்கையில அவங்களுக்கு வேதனையை தாங்க முடியாம இந்த பல மனக்குழப்பங்கள்ல பிசாசு அவங்களை எங்க கொண்டு வரான், தள்ளிட்டு போறான். திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும். அவனுக்கு ஆத்மாவை அழிச்சிட்டா அதுக்கு அடுத்து இந்த ஆத்மாவுக்கு விமோச்சனமே கிடையாது. உயிரோட இருந்தா தானே இந்த விமோச்சனம், உயிரோட இருக்குந்தா ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வரும், மனம் திரும்புதல் வரும், ஏதோ ஒரு சிக்ஷை ஒரு அடி எதிலையாவது கத்துறவனை என்ன செய்யலாம், திருப்பலாம், கொண்டுட்டா இதே கிடையாது, மீட்பே கிடையாது. இதுதான் பிசாசின் தந்திரம், இதுதான் தற்கொலையின் ஆவி, இதுதான் சவுல் ஏற்படுத்தினது. இன்னைக்கும் கூட இப்படிப்பட்ட வேதனைகள்ல நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். உங்களில் யாராவது இப்படிப்பட்ட வேதனைகள்ல வந்திருந்தா இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து இந்த வேதனைகளுக்கு ஒரு மருந்து இருக்கு, அதுதான் அபிஷேகம். அபிஷேகத்துக்கு வரும்போது இந்த வேதனை என்ன செய்யும், குறையும். அது ஒரு களிம்பு மாதிரி, ஒரு தைலம், அபிஷேக தைலம். கீழையாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனால். அதை நீ அப்ளை பண்ணணும், அபிஷேகத்தை அந்த காயத்தில் போடணும். எந்த பிரச்சனைனாலும் வசனத்துக்கும் அபிஷேகத்துக்கும் தேவனுடைய கிருபைக்கும் பொறுமைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, இடம் கொடுங்க. எந்த வேதனையா இருந்தாலும் கர்த்தரால் அதை மாற்ற முடியும். யாத்திராகமத்தில் கடைசியா ஒரு வசனம், யாத்திராகமம் 3:7, கர்த்தர் அந்த ஜனத்தின் வேதனையை பார்த்து இறங்கினார்.
அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். தேவன் விடுதலையாக்கினாரா இல்லையா? விடுதலையாக்கினார். அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த மாலை வேளையில உங்களுடைய வேதனைகளை மாற்ற தேவனுக்கு வல்லமை உண்டு. நான் ஒரு வருடம் அடிமைகளாக பயங்கர வேதனைக்குள் இருந்த ஜனத்துக்கு ஒரு மீட்பை தேவன் கொடுத்தார். அதுக்கு காரணம் அவர் சொன்னாரு, அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கும் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களுக்கும் இந்த வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தாவே, எனக்குள் இந்த வேதனையின் தன்மை இருக்கா? அதை நீர் பார். உங்களுக்கே தெரியும் இருக்கா இல்லையான்னு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை அப்படியே தூக்கி கொண்டு வந்து அந்த வழியிலிருந்து அடுத்த வழி, நித்திய வழி, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நீர் நடத்தும். எத்தனை பேர் அப்படி ஜெபிக்க போறீங்க? இப்போ தாவி இது போல நீங்க ஜெபம் பண்ணுங்க. நமக்குள்ள இருக்கிறதான இந்த வேதனையின் தன்மைகள் மாறட்டும். இந்த வேதனைகளை வச்சுக்கிட்டே நீ சியோனுக்கு போக முடியாது. இந்த வேதனைகளை வச்சுக்கிட்டே நீ எருசலேமுக்கு போக முடியாது. இந்த வேதனைகளை வச்சுட்டு நீ விசுவாசத்துல ஜெயிக்க முடியாது. உலக மனுஷனுக்கு வேதனை இருக்கலாம், ஆவிக்குரியவனுக்கு வேதனை இருக்கக்கூடாது. ஆமென். ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு அடி, ஏதோ உன்னுடைய பிள்ளைகள் நிமித்தம், ஏதோ உன்னுடைய போராட்டத்தின் நிமித்தம் இந்த வேதனைகள் வந்திருக்கலாம். இன்றைக்கு அந்த வேதனைகளில் இருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்க விரும்புகிறார். நித்திய வழியில் வாருங்கள், அங்கே வேதனை இல்லை. சரி, எல்லாரும் கண்களை மூடுவோம். இப்ப நீங்க இந்த கேட்ட வசனத்தின்படி ஏதாவது ஒரு வேதனை உங்களுக்குள் இருக்கிறதா? ஏதாவது ஒரு முள்ளு உனக்குள்ள இந்த குத்திக்கிட்டே இருக்கா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு கொடிய தரிசனம், ஒரு கொடிய காட்சி அந்த மனிதனுக்கு வேதனையை உண்டாக்கிவிட்டது. ஒரு கொடிய அடி, ஒரு தண்டனை அவனுக்கு வேதனையை உண்டாக்கிவிட்டது. ஏலியின் பிள்ளைகள் அவனுக்கு வேதனை உண்டாக்கி விட்டார்கள். சவுளுடைய அபிஷேகம் இழந்து போனதினால் அவன் வேதனைக்குள் போய் சிக்கினான். ஏதோ ஒரு வியாதி உனக்கு வேதனை கொடுத்துக் கொண்டிருக்கலாம். மரண பயம் உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உன் வேதனைகளை அறிந்திருக்கிறார். தாவீது அழகான ஜெபம் பண்றான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நீரே என்னை நித்திய வழியில் நடத்தும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். இன்றைக்கு வேதனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். உன் காயம் இன்றைக்கு ஆற்றப்படட்டும். பண ஆசை வேதனையை உண்டாக்கும், பயம் வேதனையை உண்டாக்கும், வியாதி வேதனையை உண்டாக்கும், கொடிய சம்பவங்கள் வேதனையை உண்டாக்கும், கொடிய அடி உனக்கு வேதனையை உண்டாக்கும். வேதனை ஒரு சாபம், வேதனை ஒரு பாதாளத்தின் சக்தி. ஒரு ரெண்டு நிமிஷம் இடம் கொடுங்க, ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். இந்த வேதனை இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். மகாதீபானிய கர்த்தர் உன் வேதனைகளை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த அதே தெய்வம் உன் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்க இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். 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 ஆமா. இந்த கூட்டத்தில் நடக்க போற சம்பவத்தை சொல்றேன். இந்த ரெண்டு நிமிஷம், ஒன்று உன்னுடைய வேதனையை நீக்குவது, ரெண்டாவது இந்த வேதனை வர்றதுக்கு ஏதாவது வழி ஒன்னிடத்துக்குள்ள இருக்கான்னு பார்த்து அந்த வழியவே கர்த்தர் அடைக்கப் போகிறார். ஏதோ ஒரு வழியில்தான் இந்த வேதனையை கர்த்தர் பிசாசு உனக்குள்ள கொண்டு வரான். அந்த வழியை கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா.
நித்திய வழியிலே உன்னை கொண்டு வர போகிறார். இனி வேதனை உண்டாக்குற வழியே உன்னதில் இருக்கக்கூடாது. அமேன். உன் வழிகள் அமேன் தேவனுடைய வழிகளாய் மாறட்டும். தேவனுடைய வழிகள் பரிசுத்த வழிகள். தேவனுடைய வழிகள் பாதுகாப்பான வழிகள். தேவனுடைய வழி நித்தியமான வழி. கர்த்தருடைய வழிகள் வேதனைகள் இல்லை, முள்ளுகள் இல்லை. தீட்டுள்ளவன் அதில் வர முடியாது, அசுத்தன் வர முடியாது. அமேன், ஹல்லேலூயா. அது பெரும்பாதை, அது ராஜபாதை, அது பரிசுத்த பாதை, அது நித்திய பாதை. இந்த வேத வசனங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது எத்தனை பேர் உணர்கிறீர்கள், வேதனை உண்டாக்கும் வழி எனக்குள் இருந்ததுனால் தான் இவ்வளவு காரியங்கள் எனக்கு சம்பவித்து விட்டது. எங்கேயோ எனக்குள் அப்படிப்பட்ட ஒரு வழி திறந்திருந்திருக்கிறது, அதனால தான் எனக்குள் வேதனை வந்துவிட்டது. உணர்றீங்களா? அப்படியே தாவீதை போல சமர்ப்பியுங்கள். அந்த அந்த வழியை கர்த்தர் இப்பொழுது அடைக்கப் போகிறார். இனி உனக்குள்ள வேதனை உண்டாக்கும் வழி இருக்காது. கர்த்தர் உன் வழியை மாற்றப் போகிறார். விசுவாசித்தால் அது நித்திய வழியாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உன் பாதையின் துவக்கமும் முடிவும் அவராயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமேன். உம்வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. ஒரு மனிதனுக்குள் பல வழிகள் இருக்கிறது. அவனுக்கு ஒரு சுயமான வழி இருக்கிறது, அவனுக்குள்ளேயே பொய் வழிகள் இருக்கிறது, அவனுக்குள்ளேயே மெய் வழிகள் இருக்கிறது. வசனங்கள் எவ்வளவோ உண்டு. இதுல ஒரு மறைவான வழி
வேதனை உண்டாக்கும் வழி. அதிலிருந்து கர்த்தர் இந்த கூட்டத்தில் வந்த வருவதை விடுவித்திருக்கிறார். ஆமென். நீ ஒப்பு கொடுத்த பொழுது கர்த்தர் உன்னை நித்திய வழியில் நடத்தப் போகிறார். ஆமென். வேதனை உண்டாக்கும் வழிகளை கர்த்தர் கண்டுபிடித்திருக்கிறார், அதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் இப்படிப்பட்ட வேதனை உண்டாக்கும் வழிகள் நம்மிடத்தில் காணப்படாதபடி கர்த்தர் அவையிலிருந்து விடுவிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு ஆவிக்குரியவன், ஒரு பூமிக்குரியவன் எந்தெந்த பகுதியில் எப்படியெல்லாம் வேதனைப்படுகிறான் என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவான். வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் நித்திய வழியிலே கொண்டு வந்து அவர்களை நடத்த போறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவான். பிதா குமாரன் பரிசுத்தாவியான ஒரு காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜோம்.